ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன லாக்டு அப் அப்படிங்கிற படத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை 17 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க, அதுக்கு கீழே இருக்கவங்க பார்க்காதீங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவ கூட படிக்கிற ஒரு பொண்ணை ராடால் அடிச்சு மண்டையை உடைச்சிருவா. இதனால தாய்லாந்துல இருக்கிற சிறுவர் சிறுத்த பள்ளியில இவளை தூக்கி போட்டுருவாங்க. அங்க என்ன ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளியில உயிரிழக்கணும் மீன்ஸ் ரெண்டே ரெண்டு ரூல் தான் இருக்கு. ஒன்னு ஃபைட் பண்ணணும், அப்படி இல்லனா அங்க வேலை செய்யற ஆம்பளை போலீஸ் கூட எல்லாம் படுக்கணும். இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் அங்கிருந்து உயிரோட வந்தாலா இல்லையா அப்படின்னு சொல்ற படம் தாங்க இது. ஓகே, வாங்க நிறைய பேர் சமப்படத்துக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழே இருக்கிற கிளப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்கும் டெலிகிராம் லிங்கும் தரேன், ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் கொஞ்சம் சோகமா நடந்து வர மாதிரி காட்டுவாங்க. அப்ப ஆப்போசிட்ல மூணு டெரர் கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்க ஏன்டா ஹீரோயினுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க, மீன்ஸ் கிளாஸ்ல நம்ம ஹீரோயின் அவங்களை போட்டு கொடுத்துருப்பாங்க டீச்சர் கிட்ட, இதனால நம்ம ஹீரோயினை போலக்கலாம் சொல்லிட்டு அவங்கள வெயிட் பண்ணுவாங்க. சோ இதனால நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ஆத்தோரமா போவா. பட் விதி அவளை விடல, பின்னாடி தோத்தின் வந்து ஹே வாடி சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோயின் அமெரிக்காக்கார பொண்ணு, சோ தாய்லாந்துல அவ அவளோட மாமா வீட்டுலதான் தங்கி ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பா. அந்த மாமங்காரனும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போயிடாத தாயே அப்படின்னு சொல்லி தான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் ஐயோ சண்டைலாம் வேணாங்க அப்படின்னு சொல்லுவா. சாரி டியூட், நான் ஃபைட் மோடுக்கு வந்துட்டேன், இப்ப நீ சண்டை போட்டே ஆகுற அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெரர் கேர்ள்ஸோட லீடர் சொல்லுவா. இல்லங்க, இனிமே நான் அவங்கள போட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டெரர் கேர்ள்ஸ்ல அந்த டெரர் கேர்ளோட லீடர் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயின் மூக்க பஞ்சர் ஆக்கிடுவா. இதனால ஹீரோயினோட மூக்கு பஞ்சர் ஆகி பிளட் ஆவருது. அப்ப கூட நம்ம ஹீரோயின் பிளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவா. ஆனா அந்த டெரர் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டா, டெலிகிராம், யூடியூப் சொல்லிட்டு இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் மூஞ்சிலேயே காரி துப்புவாளுங்க, அதையும் சேர்த்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறாளுங்க. இதெல்லாம் கூட நம்ம ஹீரோயின் பொறுத்துக்கிறா. ஆனாலும் ஆத்திரம் குறையாத அந்த டெரர் கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை நெஞ்சில மிதிச்சு கீழே தள்ளி விட்டுறாளுங்க. அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த நம்ம ஹீரோயின் பொசுக்குன்னு கோவப்பட்டு அங்கிருந்து ஒரு ராட் எடுத்து டெரர் கேர்ள்ஸோட தலைவியோட மண்டையிலே அடிச்சு கீழே தள்ளுறா. அவ கூட இருந்த எடுபுடிங்க எல்லாமே உட்ராசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிறாளுங்க. அப்பான்னு பார்த்து எவனோ ஒருத்தன் அங்க வந்துட்டு ராட வாங்கிட்டு அந்த டெரர் கேர்ள்ஸோட தலைவியோட மண்டையில தடவி விடுவான். ஒன்னு இல்லோட தங்க, ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அந்த டெரர் கேர்ள்ஸோட தலைவி நம்ம ஹீரோயின் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க நம்ம ஹீரோயின் போலீஸ்காரங்களா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட மாமங்காரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வருவான். வீட்டுக்கு வந்ததும் ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி இனி உங்க பொண்ணை நீங்க வீட்லயே வச்சுக்கோங்க, ஸ்கூல் பக்கம் தப்பி தவறி கூட அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட மாமங்காரனும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், அவ்வளவுதான் இனி நீ ஹாயா வீட்டுல இருக்கலாம் போ அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் மாமங்கார வச்சிருந்த அந்த மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து இவ போட்டுட்டு மயங்கிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்துறாங்க. மாமங்காரனும் அங்க வந்துட்டு திட்டுறான், ஏமா இப்படி பண்ண, உசுறு போயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணுவான். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதால இப்ப இந்த கேஸ கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்ப அங்கிருந்த ஜட்ஜ் என்ன சொல்லுவார்னா, உன்னோட அக்கா பொண்ணு பண்ணது மிகப்பெரிய தப்புடா சாமி, சோ அவள ரெண்டு வருஷம் நான் சிறுவர் சீர்த்த பள்ளியில வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட மாமங்காரனும் ஐயா சாமி நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன், சோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்பான். அட யார் ராய் வாங்கி இருக்கு பயிலே, நான் சொன்னதுதான்டா தீர்ப்பு, போடாடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜையும் சொல்லிடுவாரு. இதனால வேற வழி இல்லாததால நம்ம மாமங்காரனும் ஹீரோயின சிறுவர் சீர்த்த பள்ளியில சேர்க்க போறான். அங்க போனாக்கா அங்க ஒரு சைனா மூச்சிக்காரி, என் பேர் ஜெனிஃபர், நான் தான் இங்க ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. அப்புறம் நம்ம மாமங்காரனும் ஓ நீங்க தான் ஹெட் மாஸ்டரோ, சரிங்க ஒன்னும் இல்லைங்க, இதுதான் என்னோட அக்கா பொண்ணு, கொஞ்சம் பேச்சுவாக்கில் கூட படிக்கிற புள்ளியோட மண்டையை உடச்சு போட்டா அதனால ஜெயில போட்டுட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு அவனு சொல்லுவான். இதை கேட்ட அந்த ஹெட் மாஸ்டரும் இனி கவலையே படாதீங்க சார், இனி அவ உங்க பொண்ணு இல்ல எங்க பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம மாமங்காரனும் டோன்ட் வரி டி குட்டி குழந்தை, மாமா வீக்லி ஒன்ஸ் வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன், பாத்துட்டு போறேன், இப்ப நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சைடுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜெயில சுத்தி காட்டுவாங்க, அங்கிருந்து ஒரு லேடி போலீஸ் அவங்களை நம்ம எடுபடினு சொல்லிட்டு கூப்பிடலாம். அப்புறம் நம்ம ஹீரோயின அவளோட செல்லுல தள்ளுவாங்க. அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த லேடி உடனே ரகடா சேஞ்ச் ஆகுறா. நம்ம ஹீரோயின பப்பிஷமா நிக்க சொல்றா, அவளும் வெக்கமே இல்லாம பப்பிஷமா நிக்கிறா. அப்புறம் வேற ட்ரெஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்றா. சோ நம்ம ஹீரோயினும் அவங்க கொடுக்குற ட்ரெஸ் போட்டுக்கிறா. அப்ப அங்கிருந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறா, என்ன பண்ணிட்டு உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் ஒருத்தியோட மண்டையை உடச்சு போட்டேன், அதனாலதான் உள்ள தூக்கி போட்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் லஞ்ச் டைம் நினைக்கிறேன், அது வந்ததால எல்லாருக்கும் சாப்பாடு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாட போடுறாங்க. இதனால எல்லாருமே போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை ஒருத்தி குரு குரு குருன்னு வெச்சக்கண்ண வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கா. இதனால நம்ம ஹீரோயினை அவ கூட இருந்த இந்த பொண்ணு கிட்ட கேக்குறா, ஹே அவளுக்கு என்னதான் வேணுமா, அவ ஏன் என்ன இப்படி பாக்குறா, எனக்கு ஒரு மாதிரி அனீசியா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட அவளுமே ஓ அவளா, ஏ அவ ஒரு சைக்கோப்பா, நீ வேற ஏமா, அவளோட குடும்பத்தையே மொத்தமா கொண்டு போட்டு உள்ள வந்தவ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ பாக்க ரொம்பவே அழகா இருக்கடி சல்லா குட்டி அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோயின் கூட இருந்த அந்த பொண்ணு நீங்க கொஞ்சம் சாத்திக்கிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லுவா. இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வரும். அப்ப அங்கிருந்து ஒரு காடு இவங்களை சண்டை போட விடாம தடுப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கேத்ரின் பார்த்து கேக்குறா, உனக்கும் அவளுக்கு என்னதான் பிரச்சனை
அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கேத்தரின் சொல்றா, இங்க பாருமா, இங்க இல்லீகலான விஷயம் எல்லாம் நிறையவே இருக்குது, அதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. அண்ட் இங்க இல்லீகலான ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. ஒன்னு நீ ஒரு ஃபைட்டரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்டாவது இருக்கு, அது என்னன்னா நீ இங்க இருக்கிற ஆம்பள கார்டு கூட எல்லாம் படுத்தே சாவணும், அப்பதான் உன்னால இங்க பொழைக்க முடியும். அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோட் கிடையாது. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க ஃபைட்டர்ஸா இருப்பாங்க, அண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆம்பள கார்டு கூட எல்லாம் படுக்கிறவங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் சொல்லி முடிக்கிறா. நீ மட்டும் ஒழுங்கா ஒரு ஃபைட்டரா சேஞ்ச் ஆகி இங்க இருக்கிற பொண்ணுங்க கூட சண்டை போட்டா உன்னோட கற்போட நீ சாவ, அப்படி இல்லைன்னா அந்த ஆம்பள கார்டு கூட படுத்தே எய்ட்ஸ் வந்து செத்தே போயிடுவ, நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் நான் என் மாமா கிட்ட சொல்லி எஸ் ஆயிட போறேன் அப்படின்னு சொல்லுவா. சொல்லு சொல்லுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன ஒண்ணு, உன்னையும் போட்டுறவனுங்க உன் மாமாவையும் ஆக்சிடென்ட் பண்ணி போட்டு தள்ளுறவனுங்க பரவாயில்லையா, சோ ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி ஃபைட்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகு, ரெண்டு வருஷம் பல்ல கடிச்சிட்டு சண்டை போடு, அப்புறம் வெளியில போயிடலாம், இல்லனா உன் இஷ்டம் டீயா வா அப்படின்னு சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோயின் அவளோட மாமாக்கு கால் பண்ணி, யோ மாமா என்ன கூட்டிட்டு போயா இங்க இருந்து, நான் இங்க இருக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு பால்வாடி புள்ள மாதிரி கெஞ்சுவா. இதை கேட்ட மாமங்காரனும், ஏ இந்த புள்ள நீ என்ன ஸ்கூலுக்கு போயிருக்க, நீ சொன்னதுமே ஹாஃப் டேல உன்ன கூட்டிட்டு வரதுக்கு, ஒழுங்கா போய் வேலையை பாரு புள்ள அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோயின் அட மென்டல் மாமா ஏன்டா கட் பண்ண அப்படின்னு நினைச்சுட்டு வெளியில போவா. அப்ப அந்த ஹெட் மாஸ்டர் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு கூப்பிடுவா. சோ நம்ம ஹீரோனும் அங்க போய் பாப்பா என்னவா இருக்கும் சொல்லிட்டு அங்க போனாக்கா அங்க அந்த ஹெட் மாஸ்டர் தாய்லாந்து லாங்குவேஜ்ல எழுதப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து சைன் போட சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் இதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் சைன் போடுவேன் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, மூடிட்டு சைனை போடுறி அப்படின்னு இவ சொல்லுவா. சோ நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம சைனை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி அவளோட ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடுவா. அப்ப கேத்தரின் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவா. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்து தூங்கி தூங்கிடுவாங்க. அப்புறம் மறுநாள் மார்னிங் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு, நீ பாத்ரூம் கிளீன் பண்றியா இல்லன்னா ஃபுளோரை கிளீன் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் ஃபுளோரை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. சோ அவளை ஃபுளோர் கிளீன் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போனாக்கா அங்க அந்த சைக்கோ அங்கேயே வந்து, ஹாய் செல்லம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, ஐ லவ் யூ டி செல்லம், நான் உன ரொம்ப லவ் பண்றேன், நீ உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோயினும், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட அந்த சைக்கோவும், அடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மூஞ்சிலேயே பொக்கு வச்சுட்டு, நீ இங்க தானே இருப்ப, எப்படி என்கிட்ட மாட்டாம இருக்க, நான் பாக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோயின் குளிக்க போவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேத்தரின் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவா, அந்த சைக்கோ என்ன இப்படி எல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. இதனால நம்ம கேத்தரின், வாடி அவளை மாறு கை மாறு கால் பாத்திரலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு அவகிட்ட போறா. அங்க போனதுமே நம்ம கேத்தரின் சைக்கோ கிட்ட சண்டை போடுறா, இவங்க இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்த கார்டு வந்து தடுக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு ஹெட் மாஸ்டரும் வரா, அவ வந்து இவங்கள ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வர சொல்லுவா. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து முறைப்பா. அடுத்த சீன்ல நம்ம கேத்தரின நல்லா வெளுத்தெடுத்து தூக்கின் வந்து செல்லுல போடுவாங்க. அப்ப அங்க வந்து ஹெட் மாஸ்டர் பார்த்த நம்ம ஹீரோயின், இரு இரு என் மாமா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட ஹெட் மாஸ்டர், சொல்லிக்கோ, ஆனா இது என்னோட கோட்டடி, உன்னையும் சரி உன் மாமனையும் சரி வெட்டியே வெட்டுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோயின் ஃபைட் கத்துக்க அங்க இருக்கிற ஜிம்முக்கு போவா. ஆனா இவளுக்கு அங்க இருக்கிற யாருமே ஃபைட் சொல்லி தர மாட்டாங்க. சோ நம்ம ஹீரோயின் அவளே ஒரு பஞ்ச் பேக் ரெடி பண்ணி அதுல குத்திக்கிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவ மாமா கிட்ட பேச கால் பண்ண போவா. ஆனா கால் பண்ண அலோவ் பண்ண மாட்டானுங்க. இதனால நம்ம ஹீரோயின் சண்டை போட்டு கால் பண்ணுவா. காலை அட்டன் பண்ண மாமா காரணம், என்னமா ஜாலியா இருக்க போலயே அப்படின்னு சொல்லி கேட்பான். அட விளக்க என்ன மாமா, என் குரலை பார்த்தாக்க உனக்கு எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேட்பா. சரி சரி உன்னை பார்க்க வந்தாக்க விடவே மாட்டாங்களே, ஏன் என்னாச்சு அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமங்காரன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், அதெல்லாம் நான் நல்லதா இருக்கேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோயினை அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போனதான் நம்ம ஹீரோயினை பப்பிஷமா நிக்க வச்சு அவளை ரேப் பண்ண வருவானுங்க ரெண்டு ஆம்பள காட்ஸ். அப்ப அங்க வந்து ஹெட் மாஸ்டர், பசங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, நான் அவகிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், அப்புறம் நீங்க உங்க வேலையை காட்டுங்கடா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவளும் கேட்பா, என்னடி உன் அப்ப பெரிய பணக்கார பருப்பாமே, இப்ப நீ என்ன பண்றனா, உன் அப்பா கிட்ட சொல்லி எனக்கு $1 million வாங்கி தர, அப்படி இல்லனா தோ இருக்கானுங்கல அவனுங்க உன்ன கதற கதற ரேப் பண்ணுவானுங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. அகைன் அவனுங்க நம்ம ஹீரோயினே ரேப் பண்ண வருவானுங்க. அடச்சி இருங்கடா, ஆனா உனா போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஸ்டாப் பண்றா இந்த ஹெட் மாஸ்டர். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா, உனக்கு 2 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு இல்லனா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. இதனால ஹர்ட் ஆனா நம்ம ஹீரோயினே தூக்கு மாட்டி சாவலாம் சொல்லிட்டு போவா. ஆனா அவ தூக்கு போட்டது ஷவர் பைப் அப்படிங்கறதால பைப்பு புடுங்கிட்டு கீழே விழுந்துருவா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹெட் மாஸ்டர் நம்ம ஹீரோயினை பார்த்து, இனி நீ தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே எடுபடி அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு வெளியில தூக்கிட்டு வந்து போடுவானுங்க அந்த காட்ஸ் எல்லாருமே. இதனால அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே கைக்கு கிடைச்ச ஒரு பொருளை வச்சு அவளை அவளே கழுத்துல குத்தி செத்தே போயிடுவா. இதை பார்த்த நம்ம ஹீரோயினும், ஆஹா இது மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உசாரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேத்தரின் கூட சேர்ந்துக்கிட்டு பாக்ஸிங் கத்துப்பா. ஆனா ரெண்டுமே பாக்ஸிங் பண்ணாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல அந்த சைக்கோ கிட்ட, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்ன அதே வாய்தான் இப்ப கேத்தரின் கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கு. சோ இவங்க ஜல்சா பண்றதுக்காக ஒதுக்கு புறமா ஒதுங்குவாங்க. இலே என்னலே நடக்குதுங்க, அப்புறம் ரெண்டு பேருமே நல்லா ட்ரைனிங் எடுக்கிறாங்க, புஷ்அப்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஆக மொத்தத்துல நம்ம ஹீரோயின கேத்தரின் நல்லாவே ட்ரைன்
பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் சண்டை வரும். அதுல நம்ம ஹீரோயின் தான் வெற்றியாளரா இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் மாமன்காரன் ஹீரோயின பக்கம் வருவான். உன் அப்பன் கிட்ட உன வெளியில இருக்க காசு கேட்டேன், சல்லி பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சுத்த பிச்சைக்கார பையனா காணே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அவன் அப்படிதான் தெரிஞ்சல, அப்புறம் என்ன விளக்கு எனக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த எடுபடி கிட்ட கேப்பா, நான் மட்டும் அந்த சைக்கோவை அடிச்சு வின் பண்ணிட்டாக்கா நான் வெளியில போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட அந்த எடுபடியும் அடியே ஆத்தா அவளே பெரிய சைக்கோ அண்ட் அவ அவ்வளவு பெரிய ஃபைட்டர், என்னமோ அவ ஏதோ குழந்தை மாதிரி அவளை தூக்கி வச்சுக்கிறேன்னு சொல்ற மாதிரி பேசுற நீ பே அப்படின்னு சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோயின் ஒரு சுரவழி கிளம்பியதே அப்படின்ற மாதிரி ஜிம்முக்கு வந்து நல்ல ட்ரெயின் எல்லாம் ஆகுவா. அப்ப அங்க வந்து ஹெட் மாஸ்டர் இனி நீ ஜிம்முக்கு எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. நான் ஏன் வரக்கூடாது, நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. ஆமா இனி நீ ஜிம்முக்கு வருவ, அப்புறம் ஃபைட் பண்ணி வின் பண்ணுவ, நான் உனக்கு கிளாப் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அதனாலதான் நீ இங்க வரக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா. இப்படி இங்க சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு அந்த சைக்கோ கிட்ட ஹீரோயின போட்டுரு, உன்னை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவா. ஓடி பூம் பூம், லாஸ்ட் டைம் நீ இதான் சொன்னேன், ஆனா நீ விடவே இல்ல, நான் இங்கே தானே இருக்கேன், உன்னெல்லாம் நம்ப முடியாது பே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஏ இந்த வாட்டி கண்டிப்பா உன்ன ரிலீஸ் பண்றேன் டி, நீ மட்டும் அவளை போட்டு சாவடிச்சிடு, அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும், பிகாஸ் எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கலடி அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட சைக்கோவும் ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் வார்டன் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயினும் சைக்கோவும் ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்கு முந்தின நாள் நம்ம ஹீரோயினுக்கு சோரே போட மாட்டா, தண்ணி கூட தர மாட்டா அந்த வார்டனே, பட்னி போட்டு சாவடிப்பா. அதனால நம்ம ஹீரோயின் கேத்ரின் வளர்த்த அந்த எலிய பிடிச்சு சாப்பிட்டுருவா. அப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த சைக்கோக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சைக்கோ என்னமோ நம்ம ஹீரோயின் அடிச்சு வீழ்த்திடுவா, ஆனா செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோயின் ஜெயிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவா. அப்ப அங்க வந்து ஹெட் மாஸ்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவா, அந்த சைக்கோவை இப்பவே போட்டு நீ ஜாலியா வெளியில போலாம், நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயின் கையில ஒரு கத்தியை கொடுத்து இப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ, அவளை கொண்டுட்டு வெளியில போறியா இல்லைன்னா இங்கேயே கடந்து சாவறியா அப்படின்னு சொல்லிட்டு த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோயின் திடீர்னு அந்த கத்தியை எடுத்துட்டு போயிட்டு ஹெட்மாஸ்டர் கழுத்துல வைப்பா. ஏண்டி மத்தவங்க உசுறு உனக்கு மசூர் மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் ஹெட்மாஸ்டர் கால கத்தியை வச்சு குத்தி அப்புறம் அங்கிருந்து காட்ச மிரட்டி அவங்க கிட்ட அந்த கன்சை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஹெட்மாஸ்டரை அந்த சைக்கிள் கிட்ட கொடுத்துட்டு நாங்க இங்கிருந்து போனதுமே நீ அவளை கைமா பண்ணிடு அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்புறம் கேத்ரின் இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு ஓடிடுவாங்க. இந்த பக்கம் அந்த சைக்கோ அந்த ஹெட்மாஸ்டரை கொன்னே கொண்டுடுவா. இதோட லாக்குடப் அப்படிங்கிற இந்த படத்தை முடிக்கிறாங்க.